சொல்றதுக்கு சொல்றதுக்குள்ள சேனல்ல நான் உங்க அருள் செல்வி அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போற கதை எதை பத்தி அப்படின்னா மூங்கில் மரத்தை பத்தி தாங்க மூங்கில் மரத்தை கிட்ட இருந்து நம்ம பொறுமையை கத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் சீனால வந்து மூங்கில் மரம் வந்து பயிரிடுவாங்க அந்த பயிரிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊத்தி அது ரொம்ப ஒர்க் பண்ணுவாங்க அந்த மூங்கில் மரம் வளர்றதுக்காக ஆனா பாத்தீங்கன்னா ஒரு இன்ச் கூட அது வளரவே வளராது நாலு வருஷத்துக்கு அப்படியே தான் இருக்கும் எப்படி வச்சமோ அப்படியே தான் இருக்கும் நம்மளா இருந்தா செம்ம கடுப்பாயிடுவோம் என்னடா இது நான் பாட்டுக்கு டெய்லி வந்து தண்ணி ஊத்திட்டே இருக்கேன் அது கொஞ்சம் கூட வளர்ற மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு ஆனா சீனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெய்லி வந்து தண்ணி ஊத்திட்டே இருப்பாங்களாம் அது என்னைக்காவது அது ஒரு நாள் வளரும் அப்படிங்கிற நம்பிக்கையில நாலு வருஷம் அந்த செடி அப்படியே தான் இருக்குமா ஆனா அஞ்சாவது வருஷம் ஆரம்பிக்கும் போது ஒரே வருஷத்துல அது வந்து பயங்கர அசுர வளர்ச்சியா இருக்கும் எண்பது அடிகள் வரை வளர்ந்துருமா அந்த முதல் நான்கு வருஷம் அது ஏன் வளராம அப்படியே இருக்கு அப்படின்னா மூங்கில் அதோட வேர்களை வந்து பூமியில நல்ல இறக்கி அதோட பேஸ்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிக்குது அந்த வந்து அந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கறத அந்த முதல் நாலு வருஷத்திலேயே இருந்து உள்வாங்கி கரெக்டா அது வந்து ப்ரொசீட் பண்ண போகுது அந்த அஞ்சாவது ஏர்ல அதே முடிவெடுத்துருச்சு அஞ்சாவது ஏர்ல நான் வந்து எண்பது அடி உயரமா வளரப் போறேன் என்னை தாங்கி பிடிக்கிற அந்த வல்லமை அந்த வேர்களுக்கு இருக்கணும் ஸோ அதனால நானே என்னை முழுசா தயார் பண்ணிக்க போறேன் அப்படின்னு அந்த மூங்கில் செடி நினைக்கிறாங்க அதனால தான் அது வந்து இந்த நாலு வருஷம் பொறுமையா இருந்து அஞ்சாவது வருஷம் எந்த தடுமாறுதலும் இல்லாமல் தடம் பொருளாம ரொம்ப அழகாக வளருது நேராக வளருது அப்படின்னு சொல்லலாம் இந்த மூங்கில் மரத்துக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது இதுதான் எடுத்தோம் கௌத்தோம்னு எதையும் செய்யாம பொறுமையா நிதானமா நம்ம செஞ்சாலே கண்டிப்பா வெற்றி அடையலாம் ஒரு விஷயத்த ஒரு கம்பெனிக்கு நான் சேர போறேன் அப்படின்னா எடுத்த உடனே நான் என்ன சேலரி வாங்க போறேன் தெரியுமா அந்த கம்பெனில அப்படி அப்படின்னு வாயிலே வட சொல்றதை விட்டுட்டு முதல்ல அந்த கம்பெனிக்கு போங்க நல்ல வேலை செய்யுங்க கிடைக்கிற சம்பளத்துல அதுக்கு அப்புறமா பொறுமையா நீங்க டிசைட் பண்ணலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கனவு காண்றத விட ஆரம்பிச்சுட்டு பொறுமையா அந்த கனவை தான் உண்மையான வெற்றி இதே மாதிரி நாளைக்கு ஒரு அழகான கதையோட நான் வந்து சொல்றதுக்கு ஒண்ணுள்ள சேனல்ல உங்ககிட்ட ஷேர் பண்றேன்